அந்த பக்கம் நீங்க வெள்ளூர் கண்ணமங்கலத்துக்கும் அடுத்து அடுத்தா ஹலோ, ராஜசேகர். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து நம்ம பண்ணைக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்க? ஸோ கோழி ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம், 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம், நம்ம நாட்டுக்கோழி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார்ம் பற்றி பார்த்தேன், சேனலில் பார்த்தேன். ஸோ அதனால் இங்கே நீங்களே ப்ரீட் பண்ணி நல்லா பண்ணுறதுனால, ஸோ அதனால் ஆர்டர் சொல்லியிருந்தேன், 2 மந்த்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கும், பார்த்துட்டு நம்ம தேவையானதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். என்ன கோழிக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஸோ சிறுவடை கேட்டிருந்தேன், சிறுவடையும் நிக்கோபாரியும் கேட்டிருந்தேன். ஸோ நான் கேட்ட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ கோழி வளர்க்கறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இப்போ காரணம் வந்து கோவிட் தான். கோவிட் நான் வீட்டுக்கு வந்ததுனால ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ரீசன், அதுவும் இல்லாமல் இப்போ பேபி 1 இயர் அவன். ஸோ அவனுக்காக எக்ஸ் தேவை, அதனால் அதையும் பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நமக்கும் வயல் இருக்குது. ஸோ அதனால் ஃபார்மில் ஒரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த இது போயிட்டுருக்கேன். ஓகே, ஃபார்ம் தவிர இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபார்ம் தவிர நான் ப்ரொஃபஷனல் வந்து நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன். ஆமாம், ப்ரொஃபஷனல் வந்து ஸ்போர்ட்ஸு. ஸோ அதை பார்த்துட்ருக்கேன். இப்போ லாக்டவுனில் வீட்டில் இருந்தாலும் இந்த ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர்த்து வேறு பிஸ்னஸ் சப்போர்ட் பிஸ்னஸும் சேர்த்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ இங்கே ஃபார்ம் இருக்கிறத பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி இதை பார்த்துட்டு வந்தீங்க? யூடியூப் தான், யூடியூப்பில் பார்த்துருந்தேன். யூடியூப்பில் பார்த்தப்போ நிறைய ரிவ்யூஸ் வந்து நிறைய கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. சேனல்ஸில் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் டேட்டா ஃபார்ம் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஃபாலோ பண்ணிவிட்டு தென் இன்றைக்கி தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம அசில் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அசிலில் வந்து அந்தளவுக்கு எக் இருக்கான்னு தெரியல. அது ஃப்ளஷ்காகனா ஓகேவாக இருக்கும். பட் எக்ஸ் போகும்போது நிக்கோபாரி தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நிறைய ஒப்பீனியன் இருந்தது சேனலில். நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் அதர் சேனல்ஸையும் பார்த்துருந்தப்ப அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நிக்கோபாரி சூஸ் பண்ணி, நிக்கோபாரி எக்குக்காக தான் மெயினாக எனக்கு எக் தேவை தான் இருக்குது. ஸோ அதை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நம்ம வாங்க வந்தோம். நீங்கள் வெளியில் கொடுக்கலான்ட்டீங்களா? வீட்டு தேவைக்கும் யூஸ் பண்ணோம், வெளியிலையும் நமக்கு கேட்டுட்ருக்காங்க, வீட்டு பக்கத்தில் கேட்குறாங்க. நம்ம அதை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரி சரி, ஆமாம். ஸோ அது அதனால் அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பிரீடு சூஸ் பண்ணியிருக்கோம். அசில் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், அசில் அது அசில் கிராஸ். அசில் கிராஸ், அசில் கிராஸ் தான். அசில் கிராஸ் எதுக்கு வளர்க்குறீங்க? அசில் கிராஸ் வந்து அதில் நிறைய இஷ்யூஸ், நோய் தடுப்பு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அதுன்னு தெரியல. ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் இருக்குது. எக் அந்தளவுக்கு அசிலில் இருக்குமான்றது எனக்கு தெரியல, நான் வளர்த்த வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு நிக்கோபாரி, நான் நிறைய பேர் அதை சேனல் மூலிமா யூடியூப்பில் சொல்லுறதுனால, ஸோ அதன் மூலிமா நான் எக்குக்காக நான் மெயினாக அதை வாங்கணும் வந்தேன். இப்போ வந்து அசில் கிராஸ் வளர்க்குறீங்க, எத்தனை கோழி வளர்க்குறீங்க? நான் இப்போ ஒரு 300 கோழி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் கறிக்கடை கொடுக்கும், எல்லாம் கறிக்கடை நம்ம வீட்டில், நம்ம கறி கடைக்கு நம்ம வீட்டில் வந்து கேட்குறவங்களும் வீட்டில் கறி கொடுக்கல, ஃப்ரெஷ்ஷாக இது கோழியாக தான் கொடுத்துட்ருக்கோம். உயிரடியாக கொடுத்து உயிரடியாக கொடுத்துட்ருக்கேன். சரிங்க பிரதர். ஆமாம், சரிங்க பிரதர். என் பொண்ணுக்கு விசிட் பண்ணுறது ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். இப்போ நீங்கள் ஏதாவது க்வெஸ்சன் கேட்க முடியுமா? சந்திப்போம் தெரியாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கோம், எப்படி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுன்றது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முட்டைக்கையோட தேவை அதிகமாக இருக்குது, வெளியில் அதிகமாக இருக்குன்றதால நம்ம இந்த ப்ரீடை செலக்ட் பண்ணோம். அதாவது நம்ம சிறுவடையும் வச்சுருக்கோம், இருந்தாலுமே அதுக்கிட்ட அந்த கோழிங்க மூலிமா நமக்கு நினச்ச முட்டையை கிடைக்கிறதில்ல, அதனால் நிக்கோபாரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்ம் இவ்வளோ நாள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் ஏதாவது ஒரு சில பாயிண்ட் சொன்னால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால்.
ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏதோ சொல்றேன். நோய் எதிர்ப்புல இருந்தோ இல்ல வியாபார ரீதியாகவோ இல்ல மக்களை நம்ம எப்படி ஃபைனலா அட் லாஸ்ட் நமக்கு பிசினஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை எப்படி மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ஒரு சின்ன பாயிண்ட் இருந்தால் சொன்னால் இருக்கும். இப்போ வந்து இது எல்லாமே வந்து எல்லாருமே பண்ற தொழில் தான் இது. இப்போ ஒரு சிலர் வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாவே லாபம் எடுக்கணும்ன்ற நோக்கத்தில் வராங்க, அதனால இல்லை ஃபெயிலியர் ஆகுறாங்க. அதனால இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வருஷம் வந்து இதில் சஸ்டெயின் பண்ணணும், லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி இதில் இருந்து பார்க்கணும். இதுதான் என்னுடைய நான் சொல்ல வர்றது. அதை நீங்கள் ஒரு வருஷம் இருந்துட்டீங்கனாலே அப்புறம் லாப நஷ்டத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அப்புறம் நீங்களே அந்த மார்க்கெட்டை பிடிச்சிட்டு நீங்களே போயிடுவீங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரெண்டு கஷ்டம் கேட்டாலும் கேட்ட கேட்டல. ஐயா ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எவ்வளோ ஆச்சு கட்டி, எவ்வளோ செலவாச்சு? இது மூணு வருஷம் ஆச்சு சார். அப்போ எவ்வளோ? இப்போ நாலரை ஆச்சு. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே தண்ணி உட்பட எல்லாம் வெளியில் வாங்கி செஞ்சோம். அதுக்கப்புறம் தான் போர்லாம் போர் போட்டிருந்தோம், சர்வீஸ் கிடைக்கல. பில்டிங் கட்டுறது மெட்டீரியல் பொருள் நாலரை வருது. அதாவது தரெல்லாம் போட்டிருக்கோம், உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி தெரியும் மெட்டீரியல். ஆமாம், தரை போட்டுருந்துச்சு. இது ஒரு கொட்டாய்க்கு போட்டால் அதான் சார் நாலரை வருது. ஃபுல் கெப்பாசிட்டி சப்போஸ் நம்ம கோழி வளர்த்த எவ்வளோ வளர்க்கலாம், இதில் வளர்க்கலாம் 2000 கோழி வளர்க்கலாம். நன்றி. ப்ராய்லர் பண்ணோம்னா நாட்டுக்கோழின்றப்போ அது வந்து ஹெவியாக இதில் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்களும் போடணுன்ட்டு இல்லை, தண்ணி தண்ணி போடுறோம். தரம் போடுறது உங்கள் விருப்பம். இது நீங்கள் ஆலோ பிளாக்கை வச்சுருக்கீங்க? ஆலோ பிளாக்கில் அதுமாதிரி பூசணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஆமாம், பூசினா கொஞ்சம் லைஃப் இருக்கும். அவுட்டரில் பூசுறது நல்லது. அவுட்டரில் உள்ளே சொல்கிறேன், உள்ளே பூசிக்கிறேன். உள்ளே போட்டுக்கோ, தரையும் போட்டுருக்கோம். தரையெல்லாம் நமக்கு அதிகம் சேர்த்தே நாலரை சொல்கிறேன். தரெல்லாம் இழுத்துருக்கு. நீங்கள் எத்தனை அடி பிளான் பண்ணிருக்கீங்க? இல்லை இதே தான் இது மாதிரி ரெண்டு கோட்டா, ரெண்டு கோட்டா சொல்கிறேன், 200 அடி. அப்போ தான் 5000 கோடி நமக்கு. இல்லை அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கும் கேட்டிருப்பாங்களா? ப்ராய்லர் நம்ம எதுவும் கொடுக்கல, நம்மளே பண்ணிகிட்ருக்கோம்ல. இல்லை அதுக்கு சொல்லலை, அந்த மாதிரி அந்த சைடோட மார்க்கெட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அதுக்கு இப்போ நம்ம ப்ராய்லருக்குள்ளே போகல, அது வந்து மாறி மாறி வரும் ரேட்டு. எனக்கு இது சந்தைப்படுத்துறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இது எனக்கு ஃபோட்டோலாம் அனுப்புகிறீங்களா? எப்படி இருக்கு? எவ்வளோ கோழி சொன்னீங்க? 300 இருக்குது. பட் இப்போதைக்கு நான் வந்து இப்போ இதுதான் சிறுவடை வச்சுருக்கேன். நான் சொன்னது ஃப்ரம் த முதலேருந்து ஒரு 200 இருக்குண்ணா. இப்போ ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு 100 வருது. சிறுவடைங்களா? சிறுவடை. அதான் இவர் இல்லைன்னு நான் ராணிப்பேட்டை பக்கம் ஆர்டர் கொடுத்தேன். சரி சரி, இவர் அங்கேருந்து வருது. வாங்க. ஒரு எப்போ 80 கிலோமீட்டர் அவைலபிள் இல்லை அந்த வீக்கில் நான் எத்தனை வைப்பேன். நீங்கள் போயிட்டு நீங்கள் ஷெட்டே அந்த கோழிங்க ஃபோட்டோ அனுப்புறீங்களா? அனுப்புறேன். மசில் கிராஸ்னே போடலாம். ஆமாம், அதெல்லாம் பியூர் சிறுவடையும் பண்ணுறாங்கல்ல. பியூர் சிறுவடையும் பண்ணுறாங்க. அது நம்ம அது ரெண்டையும் போட்டுக்கலாம். மேல் கீமல் தெரியாது, ஒரு மாதம் மாறி இருந்தால் மாற்றி. சப்போஸ் நாங்கள் வரேன்னா கூட மாற்றி எடுத்துனோம். போகலாம் போகலாம் போகலாம். இதுக்கு வேக்சின் தான் நீங்கள் 45,000 வந்து ஃபோன் பார்த்து நம்ம வழக்கு தேவை வச்சிருக்கிட்டு அதில் அதுவுமே அது சார் ரெசோர்ட்டை வரைக்கும் இல்லை போட்டிருக்கு, அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது ஆட்டு வைக்க தான் எனக்கு அது ரெசல் தானே பார்க்கணும். அதுதான் நமக்கு தெரியாது சொல்லணுமா அது. ஹலோ, வரும்போது கண்டிப்பாக வரக்கூடிய இருக்காங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.